ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாலம் இந்த கிளாஸில் நாம் வட இந்தியாவில் வேத கால பண்பாடை வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்தோம் இப்போ செகண்ட் கிளாஸில் வேத காலம் வந்து பார்க்கலாம் இந்தியாவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்து வந்தது வந்து வேத காலம் ஆரியர்களுடைய வருகையை தான் வந்து வேத காலம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இதனுடைய டைம் பீரியட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலருந்து ஆறுநூறு பொது ஆண்டுகளுக்கு முன்பு முதல்ல வந்து இந்த ஆரியர்கள்னால் யார் அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும் இந்த மேப்பில் வந்து பார்க்கலாம் மத்திய ஆசியா ஓகேங்களா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்த வடமேற்கு இந்தியாவுக்கு வந்து வந்தவங்க தான் வந்து ஆரியர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இவங்க இந்து குஷ் அப்படின்ற மலைப்பகுதியிலேருந்து கைபர் கணவாய் அதன் வழியாக வந்து இப்போ இருக்கிற ப பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுடைய பஞ்சாப் பகுதிக்கு வந்து வந்தாங்க இவங்க வந்த டைம் தான் வந்து வேத காலம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இவங்களுடைய முதன்மையான தொழில் வந்து எதுனா கால்நடைகளை வந்து மெய்ப்பது இப்போ நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்தோம் அவங்களுடைய முதன்மையான தொழில் எது அப்படின்றதே வந்து தெரியாது வேளாண்மையிலேயும் வந்து இருந்தாங்க அதே போல் கைவினை பொருட்கள் செய்கிறதுலேயும் வந்து இருந்தாங்க ஆனால் வந்து அவங்களுடைய தெளிவாக வந்து தெரியல எது வந்து அவங்களுடைய முதன்மையான தொழில் அப்படின்றது ஆனால் வந்து ஆரியர்களுடைய முதன்மையான தொழில் வந்து கால்நடைகளை வந்து மெய்ப்பது அதே போல அவங்களுடைய வேளாண் முறை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்தில் இருக்கிற மரங்கள் செடி கொடி எல்லாத்தையும் வந்து வெட்டி அதை வந்து எரிச்சிடுவாங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு அங்கே வேளாண்மை வந்து செய்வாங்க அங்கே செஞ்சிட்ட பிறகு அந்த நிலத்தை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுடுவாங்க அது மறுபடியும் வந்து ஃபெர்டைல் ஆகுற வரைக்கும் அதை விட்டுட்டு இன்னொரு பகுதிக்கு வந்து போவாங்க இதே போல ஒவ்வொரு பகுதியாக வந்து மாறி போகிறது தான் இந்த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இதனுடைய காலம் பரப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க புவியியல் பரப்பு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியா நம்ம இந்த மேப்லேயே வந்து பார்க்கலாம் தொடக்க காலத்தில் வந்து ஆரியர்கள் இப்ப இருக்கிற பாகிஸ்தான் இந்தியாவுடைய பஞ்சாப் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கங்கை பகுதிக்கு வந்து வந்தாங்க உத்தரப்பிரதேஷ் பகுதிக்கு வந்து பின் வேத காலத்துல வந்து இவங்க வந்தாங்க ஓகேங்களா இவங்களுடைய காலப்பகுதி வந்து இரும்பு காலம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய காலம் வந்து வெண்கல காலம் இவங்க காலம் வந்து இரும்பு காலம் ஏற்கனவே வந்து பார்த்தோம் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அறுநூறு வரைக்கும் வேத கால இலக்கியங்கள் மூலமா அந்த வேத காலம் பத்தின விஷயங்களை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இவங்களுடைய நாகரிகம் வந்து கிராம நாகரிகம் நாம சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம் நகர நாகரிகம் அதுக்கு அடுத்து வந்த இந்த வேத காலம் வந்து கிராம நாகரிகம் இது முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆரியர்களுடைய முக்கியமான தொழில் வந்து நம்ம பார்த்தோம் மெய்ச்சல் தான் ஓகேங்களா தான் வந்து இருந்தாங்க அடிப்படையில் வந்து இவங்க வந்து இருந்தாங்க ரிக்வேத காலத்துல ஆரியர்களுடைய வாழ்விடம் வந்து பஞ்சாப் பஞ்சாப் வந்து சப்த சிந்து அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதாவது ஏழு நதிகள் வந்து இங்க ஓடும் அதனால இதை வந்து சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இங்கதான் வந்து தொடக்கத்துல இருந்தாங்க பிற்கால வேத காலத்தில் தான் வந்து அவங்க இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து வந்தாங்க அதாவது கிமு ஆயிரத்தில் வந்து இவங்க கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை சமவெளி பகுதிக்கு வந்து வந்தாங்க இவங்க இரும்பு கோடரி இரும்பினாலான கொழுமுனையை கொண்ட கலப்பை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த காலத்தை வந்து இரும்பு காலம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க நான்கு வேதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க தொடக்க கால வேதம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் இதுக்கு அடுத்து வந்த வேதங்கள் தான் யஜூர் சாம அதர்வன அடுத்து வந்து வேத கால இலக்கியங்கள் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க வேத கால இலக்கியங்கள்ல இரண்டு பிரிவுகள் வந்து இருந்தது ஓகேங்களா சுருதிகள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இதுல வந்து பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிடந்த உபநிடந்தங்கள் இதெல்லாம் வந்து இதுல அடங்கும் இத வந்து புனிதமானவை நிலையானவை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க சுருதி அப்படின்னா கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க சுருதி அப்படின்னா கேட்டல் அப்படின்ற மீனிங்கு வாய்மொழி வழியாக வந்து எழுதப்பட்டது தான் இந்த சுருதி ஓகேங்களா சுருதி இருக்கு அடுத்து வந்து இன்னொரு வகை வந்து ஸ்மிருதி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இதில் ஆகமங்கள் அதே போல் புராணங்கள் இதிகாசங்கள் அதாவது ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாம் வந்து இதில் வந்து இருக்கும் ஸ்மிருதியில வந்து இருக்கும் இது வந்து நிலையானவை அல்ல தொடர்ந்து மாற்றங்கள் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க ஸ்மிருதி அப்படின்னா வந்து இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சுருதினா வந்து கேட்டல் ஸ்மிருதினா வந்து பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தே வாய்மையை வெல்லும் அப்படின்ற வாக்கியம் வந்து இந்திய அரசு அரசினுடைய தேசிய குறிக்கோள் இந்த வாக்கியம் வந்து எதுல எடுத்தாங்கன்னா முண்டக உபநிடத்தில் வந்து எடுத்தாங்க இந்த உபநிடதங்கள் வந்து எதில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுருதியில வந்து இருக்கு இது இந்த ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து வந்து தொல்பொருள் சான்றுகள் ஏதாவது பொருட்கள் வந்து இந்த கிடைச்சிருக்காத்திருக்கு இரும்பு கருவிகள் மட்பாண்டங்கள் வந்து இப்ப இருக்கிற சிந்து கங்கை நதி பகுதியில வந்து கிடைச்சிருக்கு அடுத்து வந்து வேத கால பண்பாடு எப்படி வந்து சமூகம் வந்து இருந்தது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து குளம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க குளம் என்பது வந்து அரசியலின் அடிப்படை அழகு ஓகேங்களா குலத்தோடைய தலைவர் வந்து குலப்பதி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க பல குடும்பங்கள் சேர்ந்தது வந்து கிராமம் ஓகேங்களா இது நம்ம நமக்கே தெரியும் பல குடும்பங்கள் சேர்ந்தது வந்து கிராமம் கிராமத்துடைய தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமணி பல கிராமங்கள் சேர்ந்தது வந்து விஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதனுடைய தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விசயபதி ஓகேங்களா அடுத்து வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா வந்து வாழ்வாங்க அதனுடைய தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் அந்த குழுவை வந்து ஜனா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதனுடைய தலைவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜன் காலத்துல இது போல பல குழுக்கள் வந்து இருந்தது முதல்ல வந்து கிராமம் வந்து இருக்கு கிராமத்துடைய தலைவர் வந்து கிராமணி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க பல கிராமங்கள் சேர்ந்ததை விஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனுடைய தலைவர் வந்து விசைய பத்தி பல விஸ் வந்து சேர்ந்தது வந்து ஜனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனுடைய தலைவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜன் பல இன குழுக்கள் வந்து இருக்கும் தன்னுடைய இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாக்கிறது தான் வந்து ராஜனுடைய முக்கியமான பொறுப்பு அதாவது ஒரு ட்ரைப் சொசைட்டியா வந்து இருக்கும் அவங்களுடைய ட்ரைபை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து அப்ப இருந்த ராஜனுடைய முக்கியமான பொறுப்பு ஓகேங்களா இந்த ராஜனுக்கு வந்து முழுமையான சுதந்திரம் வந்து கிடையாது இப்ப இருக்கிற இப்போனா இதுக்கு அடுத்து வந்த அரசர்களுக்கு இருந்த முழுமையான சுதந்திரம் வந்து அவர் கிடையாது முழு அதிகாரமா வந்து இருக்காது அவர் எதன் மூலமா வந்து செயல்பட்டார் அப்படின்னா விதாத்தா சபா சமிதி கனா இது மூலமா தான் வந்து செயல்பட்டார் வித்தாத்தா அப்படின்னா இனக்குழுவின் பொதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பழமையானதா வந்து இருந்தது முக்கியமா இருந்தது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு குழுக்கள் வந்து இருந்தது அதாவது ஒரு அரசர் இருக்கார் ராஜன் இருக்காருன்னா அவர் கீழே வந்து சபா சமிதி அப்படின்ற இரண்டு குழுக்கள் வந்து இருக்கும் சபா அப்படின்னா மூத்தோர்கள் கொண்ட மன்றம் சமிதி அப்படின்றது மக்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தது இந்த ரெண்டு இந்த ரெண்டு குழுக்கள் கிட்ட கேட்டுதான் வந்து ராஜன் வந்து எந்த முடிவுமே வந்து எடுக்க முடியும் அரசருக்கு வந்து உதவி செய்யறதுக்காக புரோகிதர் வந்து இருந்தாரு அதே போல அரசனுக்கு வந்து சேனானி வந்து ஓகேங்களா கிராமங்களின் தலைவர் கிராமணி வந்து ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை பகுதிக்கு வந்த பிறகு அவங்க வந்து ஒரு பேரரசுலாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வந்து பார்ப்போம் வேத காலத்துல அதாவது தொடக்க காலத்துல வந்து ஒரு பெரிய பேரரசுகள்லாம் வந்து இல்லை இந்த பிற்கால வேத தான் வந்து ஜனபதாஸ் அப்படின்றது வந்து உருவானது ஓகேங்களா சபா சமிதிக்கெலாம் வந்து பவர்லாம் வந்து குறைஞ்சிடுச்சு அரசர்களுக்கு தான் வந்து எல்லா பவருமே வந்து இருந்தது பாலி அப்படின்ற ஒரு வரி வந்து மக்கள் வந்து அரசுக்கு வந்து தாமாகவே வந்து கொடுத்தாங்களாம் தொடக்க காலத்துல ஆனா வந்து பிற்காலத்துல வந்து அது கட்டாயமாக்கப்பட்டது அது முக்கியமான ஒரு கொஸ்டின் பாலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரி விவசாய மகசூல்ல வந்து ஆறுல ஒரு பங்கு வந்து வரியா வந்து செலுத்தணும் அதுதான் வந்து பாலி முக்கியமான ஒரு பிரிலிம்ஸ் கொஸ்டின் அடுத்து வந்து சமூக அமைப்பு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க தந்தை வழி சமூகமாக தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது வெள்ளை நிறத்தோல் கொண்ட ஆரியர்கள் வந்து கருப்பு நிறத்தோல் கொண்ட ஆரியர் இல்லாதவர்களிடம் இருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டனர் கருப்பு நிலா கருப்பு நிறத்துல இருக்கிறவங்க இந்தியாவுடைய உண்மையான மக்கள் சரிங்களா ஆரியர்கள் வந்து மத்திய ஆசிய பகுதியில இருந்து வந்தவங்க இது நமக்கு வந்து தெரியணும் போர் வீரர்களை வந்து சத்திரியர்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க மத குருமார்கள் வந்து பிராமணர்கள் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டாங்க தொடக்க கால கட்டத்துல வந்து இந்த சாதி அமைப்புகள்லாம் வந்து வேறு சாதிகள்லாம் வந்து அதிகமாக வந்து இல்லை ஆனா பிற்கால வேத காலத்துல வந்து சாதி வந்து அதிகமாயிடுச்சு அதாவது பிராமணர் சத்திரியர் வைசியர் அதே போல் சூத்திரர்கள் இது போல நான்கு வர்ணம் வந்து உருவானது வந்து பிற்காலத்துல இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பெண்கள் வந்து ரிக்வேத காலத்துல வந்து ஓரளவுக்கு வந்து சுதந்திரமாக தான் வந்து இருந்தாங்க மனைவி வந்து குடும்பத்துடைய தலைவியா வந்து இருந்தாங்க பெண்கள் வந்து எல்லா எல்லா விஷயங்கள்லேயும் வந்து கலந்துக்கிட்டாங்க குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி இது எல்லாம் வந்து வேத காலத்துல தொடக்க கால வேத காலத்துல வந்து இல்லை ஆனால் வந்து பிற்கால வேத காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து சொத்துரிமை வந்து பெண்களுக்கு வந்து இல்லை ஓகேங்களா பிற்கால வேத காலத்துல வந்து பெண்களுடைய நிலை வந்து இன்னும் வந்து ரொம்ப மோசமா வந்து போயிடுச்சு அவங்களால எதுலுமே வந்து கலந்துக்க முடியல அதே போல் இந்த மறுமணம்லாம் வந்து ஆதரிக்கப்படலை கல்வி வந்து ரிக் வேத காலத்துல இருந்தது ஆனால் பிற்கால வேத காலத்துல வந்து இல்லை அடுத்து வந்து பொருளாதார வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காங்க அவனுடைய முதன்மையான தொழில் வந்து கால்நடை மேய்ச்சல் ஓகேங்களா அதே போல் வேளாண்மையும் வந்து இருந்தது இது வந்து நாம ஞாபகம் பல தொழில்கள்லேயும் வந்து ஈடுபட்டாங்க தேர்கள் செய்வது மட்பாண்டங்கள் செய்வது உலோக வேலை செய்வது துணி நெய்வது தோல் வேலை இது போல பல வேலைகள் வந்து அவங்களுக்கு இருந்தது பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க குதிரைகள் பசுக்கள் வெள்ளாடுகள் காலை நாய் இது எல்லாம் வீட்டு விலங்குக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அடுத்து வந்து சிந்து பகுதிக்கு வந்த பிறகு மக்கள் வந்து நிரந்தரமா வந்து வசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு இடத்துல நிரந்தரமா வசிக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து வேளாண்மை வந்து அதாவது விவசாயத்தை வந்து ஆரம்பிச்சிடுவாங்க எவா அப்படின்னு சொல்லப்படுற பார்லி தான் வந்து அவங்களுடைய முதன்மையான பயிரா வந்து இருந்தது இது முக்கியமான ஒரு பிரிலிம்ஸ் கொஸ்டின் அவங்களுடைய முதன்மையான பயிர் வந்து பாலி கோதுமை பருத்தி இதெல்லாம் கூட அவங்க வந்து பயிர் வந்து செஞ்சிருக்காங்க ஆனால் ரிக்வேதத்தில் இது குறிப்பிடப்படலை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பிற்கால வேத காலத்துல வந்து யானைகளையும் வந்து மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க தொடக்க வேத காலத்துல வந்து நகை செய்வோர் சாய தொழில் செய்வோர் அதே போல உலோகங்களை வந்து உருக்கோர் இவங்கெல்லாம் வந்து இடம் பெற்றிருந்தாங்க வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது முக்கியமான ஒரு பிரேமஸ் கொஸ்டின் ரிக்வேத காலத்துல யூஸ் பண்ண மட்பாண்டம் வந்து வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டம் ஏற்கனவே வந்து பார்த்தோம் இரும்பு கோடாரி கலப்பை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெல் கோதுமை பார்லி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து பயிரிட்டிருக்காங்க வணிகமா வந்து அதிகமாயிடுச்சு பண்ட மாற்று முறை வந்து அதிகமாக இருந்தது அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வந்து வாங்குறது வந்து அதிகமாக வந்து இருந்தது இப்ப நமக்கு முக்கியமா வந்து பிரில்லிம்ஸ்க்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா நிஷ்கா சத்மனா அப்படின்ற தங்க நாணயங்களையும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க கிருஷ்ணலாலா அப்படின்ற வெள்ளி நாணயங்களையும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க முக்கியமா வந்து இருந்தது வந்து பண்ட மாற்று முறை தான் ஆனா நாணயங்களையும் வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க தங்கத்தை வந்து இரண்யா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இரும்பை வந்து சியாமா அப்படின்னு சொல்றாங்க தாமிரத்தை வந்து ஐயாஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இது வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்துருப்போம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு முதன்மையான ஒரு வழிபாடும் வந்து இல்லை ஓகேங்களா சில பெண் தெய்வ வழிபாடுலாம் வந்து இருந்திருக்கு ஆனால் வந்து தெளிவாக வந்து அது தெரியல ஆனால் ரிக்வேத காலத்துல வந்து இந்த மதம் வந்து உருவாயிடுச்சு ரிக்வேத கால ஆரியர்கள் வந்து நிலத்தையும் ஆகாயத்தையும் வந்து கடவுளாக வந்து வழிபட்டிருக்காங்க பிருத்வி நிலத்திற்கான கடவுள் அக்னியை வந்து வழிபட்டிருக்காங்க வாயு வருணன் இந்திரன் இவங்க எல்லோரையும் வந்து வணங்கியிருக்காங்க அதே போல் அதிதி நித்திய கடவுள் உஷா விடியற்காலை தோற்றம் இது எல்லாத்தையும் வந்து பெண் தெய்வங்களாக வந்து வழிபட்டிருக்காங்க மத சடங்குகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு வேத மந்திரங்கள்லாம் வந்து பாராயணம் செய்கிறதுலாம் வந்து வழிபாட்டு முறையில் வந்து உருவாயிடுச்சு அதே போல் குழந்தைகள் பசு செல்வம் இதனுடைய நலனுக்காக வந்து தெய்வங்களை வந்து வழிபட்டாங்க ஓகேங்களா குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும் அதே போல் கால்நடைகள் வந்து நல்லா இருக்கணும் செல்வம் வந்து பெருகணும் இதற்காக வந்து மக்கள் வந்து தெய்வங்களை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க புனித விலங்காக வந்து பசு வந்து கருதப்பட்டதும் வந்து இந்த காலகட்டத்தில் தான் ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் கோவில்கள் வந்து கிடையாது அதே போல் சிலை வழிபாடும் வந்து இல்லை இந்திரனும் அக்னியும் வந்து பிற்காலத்துல வந்து அவங்களுடைய முக்கியத்துவம் வந்து போயிடுச்சு ஓகேங்களா சிவன் விஷ்ணு இவங்க வந்து வராங்க பிரஜாபதி விஷ்ணு ருத்ரன் இவங்க தான் வந்து கடவுள்கள் வந்து அப்போ ஆவறாங்க ஓகேங்களா தொடக்க கால வேத காலத்துல வந்து இந்திரன் வருணன் இவங்களா தான் முக்கியமான கடவுள்களா வந்து இருக்காங்க ஆனா பிற்கால வேத காலத்துல வந்து பிரஜாபதி விஷ்ணு ருத்ரன் இவங்க வந்து முக்கிய கடவுள்களா வந்து இருக்காங்க அடுத்து வந்து கல்வி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குருகுல கல்விதான் குருகுலம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குரு அப்படின்னா ஆசிரியர் குலம்னா வந்து குடும்பம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் மாணவர்கள் வந்து குருவோடயே வந்து தங்கி வந்து படிச்சாங்க அவருக்கு வந்து சேவை செய்வது அதனோடு சேர்ந்து வந்து கல்வியை வந்து பெறுவது அதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது வாய்மொழி வழியாக தான் வந்து மாணவர்கள் வந்து படிச்சாங்க எதெல்லாம் வந்து அவங்களுக்கு முக்கியமான சப்ஜெக்ட்ஸா வந்து இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதிகாசம் புராணம் இலக்கணம் ஜோதிடம் கணிதம் இராணுவ உத்திகள் இது தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து கற்றுத்தரப்பட்டது அதே போல ஒழுக்கமோ வாழ்க்கையை மே மேற்கொள்வதற்கான பயிற்சி இதெல்லாம் தான் அந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது எல்லாரும் வந்து குருகுலத்தில் வந்து சேர்க்கப்படலை ஓகேங்களா அதே போல பெண்களுக்கும் வந்து கல்வி வந்து இந்த குருகுலத்துல வந்து அளிக்கப்படலை இது வந்து நாம தெரிஞ்சுக்கணும் அதே போல பிற்கால வேத காலத்துல வந்து ஒரு நான்கு ஆசிரமங்கள் வந்து உருவாகியிருக்கு ஆசிரமம் அப்படின்னா நான்கு நிலைகள் வந்து உருவாகியிருக்கு ரிக் வேத காலத்துல வந்து அவ்வளோ ஒரு அந்த என்ன சொல்றது அந்த இது போல இந்த நான்கு நிலைகள் வந்து இல்லை சரிங்களா ஆனா வந்து பிற்கால வேத காலத்துல வந்து உருவாகிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் அதாவது மாணவ பருவத்தை வந்து பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க திருமண வாழ்க்கையை வந்து கிரகஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க திருமண வாழ்க்கைக்கு பிறகு வந்து காடுகளுக்கு சென்று தவம் செய்தல வந்து வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க மோட்சம் அடைவதற்காக ஒரு துறவர வாழ்க்கையை மேற்கொள்வதை வந்து சன்னியாசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எல்லாம் வந்து பின் வேத காலத்தில் வந்து உருவானது ஓகேங்களா இதோட வந்து வேத காலம் வந்து முடிது இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நான்கு ஆசிரமங்கள் வந்து இருந்தது அதே போல குருகுல கல்வி முறை வந்து இருந்தது எல்லாருக்கும் வந்து குருகுலத்தில் கல்வி வந்து கிடைக்கல பெண்களுக்கு வந்து முக்கியமாக வந்து கிடைக்கல அதே போல் மத வழிபாடும் வந்து இருந்திருக்கு முதல்ல வந்து அக்னி வாயு வருணன் இந்திரனை வந்து வழிபட்டிருக்காங்க ஆனால் பிற்கால வேத காலத்தில் வந்து யார் வழிபட்டிருக்காங்கன்னா பிரஜாபதி விஷ்ணு ருத்ரனை வந்து வழிபட்டிருக்காங்க வணிகமும் வந்து பெருக ஆரம்பிச்சிருக்கு பண்டமாற்று முறையோ தான் முக்கியமா முக்கியமாக வந்து இருந்திருக்கு ஆனால் சில தங்க நாணயங்கள் அதே போல் வெள்ளி நாணயங்களையும் வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து வந்து அவங்களுடைய முதன்மையான பயிர் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா எவா ஆனால் கோதுமை பருத்தி இது எல்லாமே கூட வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய முதன்மையான தொழில் வந்து கால்நடை மேய்ச்சல் இரண்டாவது முக்கியமான தொழில் வந்து வேளாண்மை வந்து இருந்தது அடுத்து வந்து பெண்களுடைய நிலை வந்து கொடுத்துருக்காங்க தொடக்க காலத்தில் பெண்களுக்கு ஓரளவு சுதந்திரம் இருந்தது ஆனால் பின் வேத காலத்தில் அவங்களுக்கு சுத்தமாக வந்து சுதந்திரம் வந்து இல்லை அடுத்து வந்து பாலி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஆறில் ஒரு பங்கு விவசாய மகசூலை வந்து வரியாக வந்து தான் பாலி அப்படின்ட்டு வந்து நாம ஏற்கனவே வந்து பார்த்தோம் ரிக்வேத சமூகம் வந்து பார்த்தோம் கிராமம் அதே போல் கிராமத்துக்கு அடுத்து வந்து விஸ் விஸ் இருந்தது பல விஸ் சேர்ந்தது வந்து ஜனா அப்படின்னு சொன்னது ஜனாவோட தலைவர் வந்து ராஜன் வந்து இருந்தார் ராஜாவுக்கு வந்து பெரிய பவர்லாம் வந்து இல்லை சபா சமிதி கிட்ட தான் பவர் வந்து இருந்தது ஆனால் பிற்கால வேத காலத்தில் அரசர்களே வந்து பவரோட வந்து வந்துட்டாங்க அடுத்து வந்து வேத கால இலக்கியங்களை ரெண்டு பிரிவு பார்த்தோம் சுருதி ஸ்மிருதி சுருதினா கேட்டல் ஸ்மிருதினா இறுதியாக எழுதப்பட்டது மொத்தம் வந்து நான்கு வேதங்கள் வந்து இருக்கு இந்த வேத காலத்துடைய காலம் வந்து இரும்பு காலம் நம்ம இந்த மேப்லயே வந்து பார்க்கலாம் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் தொடக்க தொடக்க காலத்துல வந்து ஆரியர்கள் இருந்தது கிமு ஆயிரத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேசுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க அதுதான் பிற்கால வேத காலம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்